Hi friends, welcome back to my channel, Rajagoutaman. இந்த வழியா கிராஸ் பண்ணி போகும்போது இந்த கோகோபீட் தயாரிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, இத நான் வந்து நிறைய நாள் வீடியோ எடுத்து எடுத்து பகிர்ந்துடணும் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேங்க. ஆனா இந்த தடவை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு கார்ல இருந்து இறங்கிட்டேன். மரக்காணம் பாண்டிச்சேரிக்கு முன்னாடி போற வழி, பாண்டிச்சேரி போறோம் பாத்தீங்களா, அந்த வழியில இருக்க மரக்காணத்துல தாங்க இந்த தேங்காய் நார் கழிவுகள் தயாரிக்கிற இடம் இருக்கு. இந்த இந்த கோகோபீட்லாம் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, இது இங்கிருந்து வந்து இந்த கோழிப்பண்ணை நர்சரியில இருந்து வரவங்கலாம் வந்து இங்கிருந்து வாங்குறாங்க. இங்க நடக்கிற இடம்லாம் பாருங்க, முழுக்க முழுக்க கோகோபீட் தான் போல இருக்கு. ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட இந்த இடம் முழுக்க இந்த கோகோபீட்டா அப்படியே நிறைஞ்சிருக்கு. நர்சரிக்கு போய் நாம ஒரு பிளாக் ரெண்டு பிளாக்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபாங்க, ஒரு கிலோ வந்து 30 ரூபா, அப்படி பார்த்தா 5 கிலோ வந்து 200 ரூபாய்க்கு விற்பாங்க. 50 கிலோங்க நீங்க சாக்கு முட்டை எடுத்துட்டு வந்துட்டா 200 ரூபாய்க்கே வந்து வாங்க முடியும். 50 கிலோ மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் இதை வந்து அமைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த தேங்காய் நார் கழிவுங்கிறது ஒரு அற்புதமான விஷயங்க. ஸோ 50 கிலோ வந்து நம்மளுக்கு 200 ரூபாயிலே கிடைக்குது அப்படின்னா, ஒரு தோட்டம் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வழியா டிராவல் பண்ணி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய சாக்கு முட்டை எடுத்துட்டு வந்துட்டா 50 கிலோ 200 ரூபாய்க்கே வாங்கிடலாங்க. 50 கிலோ வாங்கினா ஒரு தொட்டிக்கு ஒரு கிலோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொட்டிக்கு ஒரு ஒரு கிலோனா 50 தொட்டிக்கு வைக்க முடியுங்க நம்மளால. ஸோ வெயிட்லெஸ் கார்டனிங், மாடி தோட்டத்தில் வந்து எடையை குறைக்கணும், மண் அளவை குறைச்சி கோகோபீட்டை சமப்பங்கு சேர்த்து நல்ல ஒரு ஆரோக்கியமான செடி வளர்க்கணும்னா அதுக்கு இந்த தேங்காய் நார் கழிவு வந்து நிறைய சேர்க்கணுங்க. ஸோ இந்த வந்து இங்கே பாருங்க, எனக்கே இப்போதான் தெரியுது 50 கிலோவே 200 ரூபா தான், அவ்வளோ சீப்பாக இருக்கு. இதோ அங்க இருக்குல்ல அந்த தேங்காய், அது எங்க இருந்து வருது உங்களுக்கு? பக்கத்துல லோக்கல் கடப்பாகம் பக்கத்துல இருந்து தான் எல்லாம் யூஸ் பண்ண அந்த தேங்காய் இது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வரதுக்கு அந்த மெஷின்ல எத்தனை தடவை அங்க போடணும்? இந்த மாதிரி ஸ்டேஜ்னா 2 தடவை போடணும். 2 தடவை போடணும் அந்த மெஷின்ல அங்க ஓடுறதுல? ஆமா. ஓஹோ. 2 தடவை போட்டதும் அந்த தேங்காய் நாரா மாறிடும்? ஆமா, தேங்காய் நாரா மாறிடும். இதுல கழிவுகள் எல்லாம் எதுமே வராதா? கழிவுகள் எல்லாம் பொடி நார் வரும், அது யூஸ் ஆயிடும். அதுவும் யூஸ் ஆயிடும். அந்த கோகோ பீட்டோடய சேர்த்துருவீங்க? கோகோ பீட்டோ. இது எங்கங்க போகுது இந்த தேங்காய் நார்? தேங்காய் நார் வந்து சேலம் போகுது, இங்கேருந்து நம்ம ஊரில் சேலம் போகுது. கோகோ பீட் வந்து சென்னை நர்சரிக்கு போகும். கோழிப்பண்ணை அதுல வளர்க்கறதுக்கு அவங்க எப்படி உங்ககிட்ட எல்லா நர்சரியும் உங்ககிட்ட டீல் வச்சிருப்பாங்களா இல்ல நர்சரியே வருவாங்க அவங்க நிறைய பேர் எடுப்பாங்க அவங்களும் இங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க வண்டியை வச்சு எடுத்துக்குவாங்க அந்த பிளாக் மாதிரி வருது அந்த மாதிரி செய்யறதுல 50 கிலோ சாக்கு வந்து 200 ரூபா. ஒரு மூட்டை 50 கிலோ சாக்கு வந்து 200 ரூபா? ஆமா, ஒரு பக்கெட் வந்து 1300 ரூபா. அந்த டிராக்டர்ல பக்கெட் இருக்கும், அந்த அந்த மிஷின்ல போய் பார்த்தா அந்த பக்கெட் இருக்கும். டிராக்டர் அங்க நிக்கும் பாருங்க, அந்த டிராக்டர் நிக்கும் எதிரில் ஜேசி பக்கெட் மாதிரி இருக்கும், அது வந்து 1300 ரூபா. 1300 ரூபா. இந்த மாடி தோட்ட செடிகளுக்கெல்லாம் இதை யூஸ் பண்றாங்கல்ல? மாடி தோட்டம் போடலாம், கோழி பண்ணைகளுக்கு போடலாம், மற்ற கார்டன் ஒர்க்கு எல்லாமே செய்யலாம். அது அதுக்கு மட்டும்தான் முக்கியமா அந்த செடிகள் இந்த நர்சரிக்கு வரவங்க வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆமா. உங்ககிட்ட வந்து லூஸ்ல கேட்டாலும் கொடுத்துருவீங்க நீங்க? கொடுப்போம் கொடுப்போம், அதெல்லாம் கொடுப்போம். லூஸ்ல கேட்டா கொடுப்பீங்க. பேரு? சீனிவாசன். எவ்வளவு நல்லா இருக்கு இது? 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா இருக்கு. இது நல்லா லாபமா இருக்கா? லாபம் மீடியமா போகும். மீடியமா போகும். அந்த மிஷின் தான். ஆமா, அது இருந்தாதான் அதை பொடியாக்க முடியும். அந்த ப்ராசஸ் பொடியா பண்ண முடியும். அந்த மிஷின் இதுக்கு மட்டும்தான் இல்ல, இந்த தேங்காய் நார் உருவாக்குறதுக்கு தான். இந்த இடத்த பற்றியும் இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதையும் தவிர்த்து இந்த பதிவு வந்து இந்த தேங்காய் நார் கழிவுகளோட பயன்கள், செடிகளுக்கு இது எப்படி முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு. இப்போது 1 கிலோ வந்து 30 ரூபான்னு நம்ம எந்த நர்சரியாக இருந்தாலும் போய் வாங்குவோம். இங்கே 50 கிலோவே 200 ரூபா தாங்க. 50 தொட்டியில் நீங்கள் ஒரு 6 விதமான காய்கறி செடிகள் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 200 ரூபாக்கே வச்சிட முடியும். ஆமாங்க, மாடியில் சில பேர் வெயிட் ஏற்ற வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க, சிலருக்கு அதில் உடன்பாடே இருக்காது. டோட்டலாக வெயிட்லெஸ் கார்டனிங் சில பேருக்கு பிடிச்சிருக்கும். அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு தொட்டிக்கு 1/2 பங்கு கோகோபீட் தேங்காய் நார் கழிவு மட்டுமே, 1/2 பங்கு மண்புழு உரம் இல்லைனா ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் தொழு உரம் எடுத்துக்கிட்டு
பயோ ஃபெர்டிலைசர், அதாவது பாஸ்போபாக்டீரியா, டைகோடர்மா விரிடி, அசோஸ்பெரலம், இது எல்லாத்தையும் கலந்து ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்துட்டு ஒரு 10 நாள் அந்த தொட்டியை அப்படியே வச்சிடணுங்க. 10 நாள் கழித்து அதில் நீங்கள் நாற்றுகளோ இல்லை விதைகளோ வைக்கும்போது ஒரு மண்கலவையில் எப்படி செடிகள் வளர்ந்து காய்கறிகள் வந்து விளைச்சல் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த தேங்காய் நார் கழிவுலையும் வந்து செடிகள் வளருங்க. இந்த தேங்காய் நாரில் ப்ரைமரியாக நைட்ரஜன், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குங்க. அதுலேயும் இந்த பொட்டாசியம் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதாங்க, அதனால தான் இதோட pH லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இயற்கையாகவே தேங்காய் நார் கழிவுகளில் உப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டே நம்ம மண்கலவை தயார் பண்ண போகிறோம், இந்த கோகோபீட்டை வச்சு மண்கலவை தயார் பண்ண போகிறோன்னா மொதல் நாள் நைட்டே இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா மறாவது நாள் இதை அப்படியே எடுத்து பிழிஞ்சிட்டு தரையில் போட்டு நல்லா காய வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் இதில் சேர்க்க வேண்டிய பயோ ஃபெர்டிலைசரோ மண்புழு உரமோ இல்லை ஹோம்மேடு கம்போஸ்டோ வந்து நம்ம சேர்க்கணுங்க, மாட்டுச்சாணமோ ஆட்டுச்சாணமோ. ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது மாடியில் வெயிட் ஏற்ற வேணாம், வெயிட்லெஸ் கார்டனிங் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்கலவையும் இந்த தேங்காய் நார் கழிவோட முக்கியத்துவத்தையும் வந்து சொன்னாங்க. இப்போ மாடிக்கு தானங்க அதெல்லாம், நான் வீட்டை சுற்றி நிறைய இடம் வச்சுருக்கேன், வீட்டை சுற்றி நிறைய தொட்டிகள் வச்சுருக்கேன், அதனால எனக்கு வெயிட்டை பற்றி கவலையே கிடையாதுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தரையில் தொட்டிகள் வச்சிருந்தாலும் அதில் பூச்செடிகளோ ரோஜா செடிகளோ நம்ம எது வச்சுருந்தாலும் சென்னை மாதிரி ஒரு வெயில் அடிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் மேக்ஸிமம் வெயில் தாங்க, மண் வந்து இறுகிடும். எப்போதுமே வந்து இந்த தொட்டியில் வச்சிருக்க செடிகளோட மண் வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல இறுகிடுங்க. அப்போ வந்து நீங்கள் அரை பங்கு மண்ணோட இதை கால் பங்கு, அதாவது இது ஒரு மக்கிடுங்க. எப்படி மற்ற உரம்லாம் நம்ம மக்க வைக்கிறோமோ, இலை உரம் அந்த மாதிரி வீட்டில் இருக்க மற்ற கழிவுகள், வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ்லாம், அதே மாதிரி இந்த தேங்காய் நாரும் நாளடவில் வந்து மக்குங்க. மக்கி ஒரு சூப்பர் NPK உரமாக அந்த செடிகளுக்கே போயிடும். அதனால தான் தொட்டியில் வந்து கோகோபீட் கலந்து நம்ம செடிகள் வளர்க்கும் போது அதோடய அளவு வந்து அப்பப்போ குறைஞ்சிட்டே வரும். அதனால் நீங்கள் தரையில் வச்சுருந்தாலும் இதை ஒரு அரை பங்கு நீங்கள் மண் சேர்த்திங்கன்னா கால் பங்கு உரத்தோடு சேர்த்து கால் பங்கு வந்து தேங்காய் நார் கழிவுகளை அவசியம் சேருங்க. இது உங்களுக்கு உரத்துக்கு உரமாகவும் அமையுங்க, அதே மாதிரி தண்ணீரை வந்து அந்த செடியில் சமமாக தக்க வைக்கும். அதாவது தண்ணீர் வந்து அடிக்கடி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது, ஈரப்பதமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேங்காய் நார் உரமாகவும் இருக்குது, செடிக்கு தண்ணீரை தக்க வைக்கிது. அதே மாதிரி மண்புழு என்னங்க வேலை செய்யும், மண்ணில் அடியிலும் கிடிலையும் போயிட்டு வந்து சுற்றி இருக்க மண்ணை வந்து நல்ல ஃப்ரீயாக காற்றோட்டமாக இருக்க வந்து செய்யுங்க. அதை வந்து இந்த தேங்காய் நாரும் பண்ணுங்க. தேங்காய் நார் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதில் வந்து காற்றில் இருக்க நைட்ரஜன் சத்தை அதிகமாக உறிஞ்சி செடிகளுக்கு வந்து கொடுக்க வைக்குங்க. ஒரு ஆரோக்கியமான செடியை நீங்கள் மாடியில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை தரையில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, அவசியம் இந்த கோகோபீட்டை நான் சொன்ன அளவில் நீங்கள் வந்து கலந்துக்கங்க. இன்னொரு விஷயத்த நான் ஷேர் பண்ண நினச்சேன், இது மரக்காணத்தில் இருக்குது. உங்களுக்கு அருகே உங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்தில் எங்கே இந்த தேங்காய் நார் கழிவு ஃபேக்ட்ரி இருந்தாலும் அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த ஹோல்சேலில் கிடைக்குதான் வாங்கி அவசியம் உங்கள் செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். என்ன மீன்? காணாக்கத்தை. வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? இல்லை இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும், சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுத்துட்டு அப்படியே மரக்காணம் கிராஸ் பண்ணி பாண்டிச்சேரி போகிற வழியில் மாடி தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி இந்த 50 கிலோ கோகோபீட் கழிவுகளோ இல்லை எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.